திண்டுக்கல் மாநகராட்சி குப்பை கிடங்கில் இருந்து தீப்பற்றி புகை அதிகமாக வெளிவருவதால் மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதாக கூறி திண்டுக்கல் பழனி சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் பழனிமுத்துக்குமாரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பழனிமுத்துக்குமார், வணக்கம். அங்கே என்ன நடக்குது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ராமகிருஷ்ணன். அதாவது திண்டுக்கல் பழனிசாலையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி குப்பை கிடங்கில் வந்து தற்போது வந்து அதிகமான புகை ஏற்பட்டதால் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து மூச்சுத்திறன் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதாக சொல்லி முருகபவனம் பேருந்து நிறுத்தம் அருகே வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க, இந்த சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து வாகனங்கள் வந்து அணிவகுத்து நின்றதால் பொதுமக்கள் வந்து கடும் சிரமத்திற்கு ஆளானார்கள். தொடர்ந்து அதாவது திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வார்டுகளில் சேகரிக்கப்படக்கூடிய குப்பைகளானது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கில் தான் வந்து கொட்டப்படுகிறது. இதனால் வந்து அதிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள் ஏற்படுவதால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாக்கப்படுவதின்றி இப்பகுதியில் வந்து சமூக விரோதிகள் சில நேரங்களில் வந்து தீயை பற்ற வைப்பதால் ஏற்படக்கூடிய புகை மூட்டத்தால் அந்த பகுதியில் வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பெரும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு கடும் நோய்களுக்கு வந்து ஆளாக்கப்படுகின்றனர். அதாவது அந்தோனியார் நகர், கருணாநிதி நகர், இந்திரா நகர், முத்துராஜ் நகர் போன்ற பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வந்து வாழ்ந்து வரக்கூடிய இந்த இடத்தில் வந்து அந்த மாநகராட்சி நிர்வாகத்தின் குப்பை கிடங்கு வந்து அகற்றக்கோரி மாவட்ட நிர்வாகத்திடமும் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் பல முறை வந்து மனுக்கள் அளித்திருக்கின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கை மாற்றக்கோரி தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்ட மக்கள் இன்று தற்போது இந்த முருகபவனம் பேருந்து நிறுத்தம் அருகே கடும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது காவல்துறையினர் அந்த பகுதிக்கு விரைந்து வந்து நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து சாலை மறியல் தற்செயலாக அதாவது கைவிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சாலை மறியலில் வந்து நடு மையத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் ஆனது வந்து மாட்டிக்கொண்டது. அங்கு வந்து காவலர்கள் இல்லாத நிலையில் போக்குவரத்தை வந்து பொதுமக்களே சரி செய்து வாகனத்தை வந்து அனுப்பி வைத்திருந்தனர். இது வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பழனிமுத்துக்குமார், குப்பை கிடங்கால் மக்கள் பெரும் அவதியால் சாலை மறியலில் ஈடுபட்டது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.